டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. யூனிக் லேடியோட பார்ட் டூவில் இருக்கிற 12 எபிசோட்ஸையும் பார்த்துடலாம். ஒரு 4-5 முடிச்சிடலாங்க. கமெண்ட்ஸ் படித்தேன், எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதிலும் ரொம்ப சிலர் எங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் யாரோட கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. எப்போவுமே நான் ரிப்ளை பண்ணாமல் ஹார்ட் கூட கொடுக்காமல் இருக்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக அப்படியே ரொம்ப டைட்டாக ஷெடியூல் போயிட்டுருக்கு. தாய்லாந்து ட்ராமா ஒன்று, அடுத்து ஒரு சைனீஸ், அடுத்து ஒரு கொரியன் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சேனலுக்காக இன்னொரு மூவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை போயிட்டுருக்கு. அதுவும் வீட்டு வேலை வேறு இருக்குது. ஒரே நாளில் இந்த 12 எபிசோடையும் பார்த்து முடித்தேன். அதை நம்ம அப்படியே அதே ஸ்பீடோடு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குற, வேண்டாங்கிறவங்க இந்த ரீகேப் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிஜ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு உண்மையான காதல் கிடைக்கிறதில்ல. யாரை காதலிக்கணும்னு தெரியறதில்ல, எப்படி காதலிக்கணும்னு தெரியறதில்ல. இதுக்காகவே ஒரு வீடியோ கேம் இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் அது இன்னும் டெஸ்டிங் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை ட்ரை பண்ணி பார்க்குற ஹீரோயின் இந்த கேமுக்குள்ளேயே வராங்க. வந்தோடனே 4 பசங்களை பார்க்குறாங்க. 4 பேரையும் ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கேன்னா பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஆனால் அதுக்காக மட்டும் காதலிக்க முடியாது இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு வெண்ணன் ஒருத்தன் ஹீரோயினுக்கு பாடி கார்டாக இருக்கிறவன், அவனை ரொம்ப ஹீரோயினுக்கு பிடிச்சி போகுது. ஆனால் கடைசியில் அந்த காதல் கை கூட்டுறதில்ல, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸால. அதுக்கப்புறமாக பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தனை வழுக்க டைமை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போகுது. இவங்க கேமிங் வேர்ல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமாக அந்த நாட்டோட மன்னரோட தம்பியை தான் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் யங்குன்னு ஒருத்தன் பெரிய பணக்கார வீட்டு பையன், அவன் நம்ம ஹீரோயினா ஒன் சைடாக லவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒயிட்டுன்னு ஒருத்தங்க, அவங்களுக்கு நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும், கொஞ்சம் மேஜிக்கல் பவர் எல்லாம் இருக்குது. பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாக கூட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்துக்குமே காதல் மலர ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் நடக்க 7 நாள் இந்த மாதிரி ராயல் கான்சர்ட்டாக இருக்கிற நம்ம ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு மார்க் வந்து இவங்களுக்கு நியூஸ் அனுப்புகிறாங்க. ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம கப்பல் வழியாக பண்ண வணிகம் எல்லாம் சூப்பராக இருக்குது, அதனால ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ராயல் கப்பல் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரக்கூடாது, அந்த இன்சிடென்ட்டும் ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா உயிருக்கு ஆபத்து இருக்கிறப்போ அந்த மாதிரி இடத்துல வந்தால் அவளுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. பட் ஹீரோயின் எப்படியே கண்டுபிடிச்சிக்கிறான். ஆனால் அவளால் அரண்மனை விட்டு வெளியே வர முடியறது இல்லை, அந்த அளவுக்கு ஹீரோ பலமாக காவல் போட்டிருக்காங்க. அப்போ இந்த கேமோட லார்ட் வராங்க. இந்த கேம்லயே முக்கியமான ஈவெண்ட், அந்த ஷிப்ல நடக்கிற செலிபிரேஷனுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த கேம்ல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், எக்ஸ்ட்ராவா லைஃப் வந்து நீங்க கெயின் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போக, இதோட தாங்க நம்ம என் பண்ணியதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத கண்டினியூவா பார்த்துடலாம். இதோட ரீகேப் முடியுது. நம்ம ஹீரோயின் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க வெளியே வந்தால் தான் காவலாளிகள் எல்லாம் பார்ப்பாங்க, ரூமுக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுறாங்க. எங்கே இவங்க மறைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது கியூஇ அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. இங்கே மறைஞ்சு நம்ம ஹீரோயின் நேராக ஹார்பருக்கு வந்துடுறாங்க. கப்பல் புறப்பட ரெடியாக இருக்கு, ஒரு ஆணோட வேஷத்தில் தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா ஷெங்கு, அதாவது இதுக்கப்புறம் நம்ம இவர் ஹீரோனே சொல்லிக்கலாம், ரொம்ப ஹாப்பியாக வரவங்களை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. மனசாட்சியே இல்லாதவன், என்னை விட்டுட்டு இவன் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானேன்னு பார்த்துட்ருக்காங்க. எப்படி கப்பலுக்குள்ளே போகிறதுன்னு பார்க்குறப்போ உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் ஒரு வண்டியில் வச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வண்டியோட சேர்ந்து இவங்க கப்பலுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் காதல் தோல்வியால் அந்த பாடி கார்டு வேணும் அப்படியே வீதியில் வந்துட்டுருக்கப்போ ஒரு அம்மா திடீர்னு கட்டி பிடிச்சி, என்னங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. 25 வருஷமாக உங்களுக்காக தாங்க காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவருக்கு ஒன்றும் புரியறதில்ல. அப்போ அந்த அம்மாவோட பையன் வந்து, மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, எங்கள் அம்மானால அதை ஏற்றுக்க முடியல, சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இறந்துட்டாங்க, 25 வருஷமாக எங்கள் அப்பா வருவாருன்னு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் வெண்ணுக்கு தோணுது, நாமையே கிவ் அப் பண்ணணும், நம்ம லவ்வுக்காக நாமையே வெயிட் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி வாழ்கிற மாதிரி நாடகம் கூட ஆடலாம் இல்லையா. ஒருவேளை ஹீரோவை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா எகெயின் முதன்மை மந்திரியோட வீட்டுக்கு வரணும், அவங்க அப்பாவே கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அதனால ஹீரோ கூட இருக்கிறது பாதுகாப்புன்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லையா. இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார், பட் இருந்தாலும் அவர் வருவாருன்னு இந்த அம்மா 25 வருஷம் காத்துட்டு இருக்கப்போ நாம ஏன் நம்ம காதலுக்காக காத்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு இந்த பக்கம் ஒரு முடிவெடுக்க, நம்ம ஹீரோயின் என்னதான் வேஷம் போட்டாலும் இவங்க ராயல் கான்சர்ட் தான் அப்படிங்கறத ஜோன் கண்டுபிடிச்சிடுறான். ஜோன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற, அதை பாக்குற ஹீரோக்கு இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு தோணுது. இவ காத்து மாதிரி இருக்கா, அடைச்சே வைக்க முடியலன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு பெரிய ஆளை வந்து லைட்டா கப்பல் இடிக்குது, கப்பலும் லைட்டா ஆட்டம் காணுது. கிட்டத்தட்ட ஹீரோயின் விழற மாதிரி போக ஹீரோ வந்து பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன போய் சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்பதான் அந்த பணக்கார பையன் எங்க இருப்பான் இல்லையா, அவனுக்காக பார்த்த பொண்ணு வராங்க, நான் வேணா ராயல் கான்சர்ட்டை கூட்டிட்டு போய் என் ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. இந்த கப்பலில் அரச குடும்பம் மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லேயே பணக்காரங்களாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர, இது வரைக்கும் இவ போட்ட அவுட்ஃபிட்லேயே இதுதான் நல்லா இருக்குன்னு ஹீரோ சொல்கிறதுக்கு ஏண்டா சொல்ல மாட்டேன், என்னை விட்டுட்டு வந்து இங்கே நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு தான் பார்த்தேங்கிறப்போ நானே ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்தேன், இன்னும் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு எனக்கு என்ன ஆசையா, உன் உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொன்னாங்கல்ல அப்படிங்கிறாங்க. சரி, நான் கூட தானே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து நீ காப்பாற்றிக்கோ அப்படிங்கிறப்போ கரெக்டாக அரசர் வர டைம் வெல்கம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் கப்பலும் புறப்படுது. அந்த சமயத்தில் அரசர்கிட்ட ஜோன் கேட்குறான், பர்ஷிய நாட்டை சேர்ந்த படைகள் எல்லாம் பலமாக்கிட்டே இருக்கு, நம்ம நாட்டோட எல்லை பகுதியில் இன்னும் நிறைய சோல்ஜர்ஸை நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்குற முதன்மை மந்திரி
இப்போ இதெல்லாம் கேட்குறப்ப தாங்க ஞாபகம் வருது, அரசியார் இறந்து போன சமயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க அரசர் உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஏன் ஸ்டாப் பண்ணணும் பேசலாமே அப்படின்னு பேச வர நம்ம ஹீரோயின் இந்த கடல் காத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு இங்கே பாருங்க, நீங்கள் என்ன வேணுனாலும் உங்களோட அரசர்கிட்ட கேளுங்க, அவங்களோட அண்ணாவும் கூட, பட் இப்போ எல்லாரும் இருக்கிறப்ப அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி காம் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இருட்டிடுது, குயினும் முதன்மை மந்திரியும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. உன் பாதுகாப்பு எனக்கு முக்கியம், அடுத்தடுத்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமாக பேசுகிறப்போ குயின் முதன்மை மந்திரியோட கையை பிடிக்க இதை எதிர்ச்சியை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்ததால் தான் அப்பா கூட நின்றுட்டு இருந்த பொண்ணு யார் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியாது. அது ஒருவேளை குயினாக இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. சிச்சி, நாமையே அப்படி நினைக்கணும் அப்படின்னு ஒரே செகண்டு அந்த நினைப்பையும் விட்டுடுறாங்க. அங்கே ஹீரோயின் நிற்கிறத பார்த்த முதன்மை மந்திரி, ஏ என்ன சும்மா அங்கே நின்றுட்டுருக்க, வந்து இவங்களுக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி தேவையெல்லாம் பேசுகிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொன்னதும் முதன்மை மந்திரி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குயின் கிட்டே வந்து ஹீரோயின் பேசிகிட்டு இருக்க, எப்படிம்மா நல்லா இருக்கியா, ஹீரோவனை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா பார்த்துக்கிறாரு. சமயங்களில் அவர் மனசொன்னும் உதடொன்னும் பேசுகிற மாதிரி இருக்குங்கிறப்போ இந்த ராஜ குடும்பத்தில் பிறந்த பசங்களே அப்படி தான், நம்ம நல்லதுக்காகன்னு சொல்லிட்டு சிலதை பண்ணுவாங்க, பட் என்றைக்கும் நீ ஒன்றை மறந்துடாத, நீ நேசிக்கிறவங்களுக்கு எப்போ நீ சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவங்களும் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு நீ என்ன வேணுனாலும் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட உட்கார ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குது. அதில் மையமாக இருந்து நடனம் ஆடுறது எங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அந்த நடனமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக்க ரெண்டு பேரும் ஜோடியாக நின்று அரசர்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த லிசி பொண்ணு திடீர்னு வானத்தை நோக்கி ஷூட் பண்ணுறான். அப்படியே வான வேடிக்கை மாதிரி ஆகுது. இது கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை அரசரோ இல்லை வேறு யாராவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஆள் ஆளுக்கு நினச்சிக்கிறாங்க. பட் இது சிக்னல். இந்த வானவேடிக்கையை பார்த்ததும் முகமூடி போட்ட பர்ஷியன்ஸ் எல்லாருமே கப்பலை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே பாடி கார்டு வெனுக்கு தெரியும். அவனுக்கு ஹீரோயின் தான் முகம், ஸோ ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு ஹீரோயினை மட்டும் அங்கிருந்து காப்பாற்றிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான். வந்தவங்க விஷம் தடவின ஒரு கத்தியால் ஹீரோவை குத்திடுவாங்க. அவருக்கு அதையும் தாண்டி ஹீரோயின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தண்ணிக்குள்ளே குதிச்சு ஹீரோயினை தேடுறாங்க. ஹீரோயின் வெண்ணு கூட போகிறப்போ இல்லை நான் திருப்பி கப்பலுக்கு போகணும், ஹீரோயினை தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அங்கே போகிறது ஆபத்துங்கிறது வென் விடுறது இல்ல, ரொம்ப நேரமா ரெண்டு பேருமே தண்ணில இருக்காங்க. ஹீரோயின் மயங்கிட்டா, ஹீரோயினை தோல்ல தூக்கிட்டு வென் வர்றப்போ கரெக்டா லிசியும் சில ஆட்களும் மடக்கிடுறாங்க. இவனுக்கு வெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஹீரோயினை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையோட எட்ஜில் தான் நிற்பாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை நம்புறேன் இல்லை, இப்போ நான் இங்கிருந்து குதிச்சா என் கூட நீயும் என்னை நம்பி குதிப்பேல அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கிறவங்களில் ஹீரோயின் நம்புறது பாடி கார்டு வெண்ணை மட்டும்தான். இவன் உயிரை பணையமாக வச்சு நம்மளை எவ்வளவோ டைம் காப்பாற்றிருக்கா, அதனால் கண்டிப்பாக உன நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிசி இவங்களை பிடிக்க வர்றதுக்குள்ள அந்த பெரிய மலையிலிருந்து அவங்க கீழே விழுந்துற இந்த பக்கம் இன்னும் நம்ம ஹீரோ தேடின பாரு நிக்கலை. கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட மறுபடியும் கடலுக்குள்ளே போய் போய் ஹீரோயினே தேடிட்டு இருக்காரு. ஏற்கனவே கத்தி குத்து வாங்கியிருக்காரு, அதுவும் விஷம் தடவனை கத்தி வேற. எங்கும் சொல்கிறான், அந்த காவலாளியும் சொல்கிறாங்க, கேட்குறதே இல்லை. ஒரு ஸ்டேஜில் தண்ணியிலேயே மயக்கம் போட்டுடுறாங்க. அடுத்த நாள் விழிஞ்சால் நம்ம ஹீரோயின் தான் எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா இவங்க மேலேருந்து கீழே விழுந்தப்போ வெண் மேலே விழுந்திருக்காங்க. இவங்களுக்கு எந்த அடியும் படலை, ஆனால் வெண்ணுக்கு தலையிலையும் முதுகுலையும் பயங்கரமான அடி, நிறைய ரத்தம் வேஸ்ட் ஆயிருக்கு. போதும், இந்த கேமை நான் வந்து குவிட் பண்ணுறேன், இந்த கேம்லேருந்து வெளியே வரணும், கேம் லாட் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சிக்னல் வீக்காக இருக்குது, உங்கள் லக்குக்காக நீங்கள் ப்ளே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. ஐயோ என்னது இது, அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை கேம் விட்டு வெளியே வரலான்னா இப்படி ஆகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு கோகை மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டு அங்கே வெண்ணை கூட்டிகிட்டு போய் நெருப்பெல்லாம் மூட்டி அவங்களுக்கு வைத்தியம் பண்ண தெரியல, அட்லீஸ்ட் வெண்ணை முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்படியும் இதுவும் வெண் கண்ணை முழிக்கிறான். பார்க்குறப்போ ஹீரோயின் தெரியறாங்க, அவனுக்கு அதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும், நீ என் கூட இருக்க அப்படிங்கிறதே போதும், உன்னை காப்பாற்றுறதுல என் உயிர் போயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அது பிடிக்கல, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வென் உணர்ந்ததும் அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. கவலைப்படாத, நான் அவனை எதுவும் பண்ணிட மாட்டேன், எனக்கு தெரியும் மனசு ஃபுல்லாக ஹீரோ தான் இருக்கான்னு சொல்லிட்டு, வா இப்போவே உன்னை கொண்டு விடுறேன் அப்படின்னு ஹீரோயினை கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, டே உனக்கு உடம்பு முடியல, அமைதியாக ரெஸ்ட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவன் கேட்குறது இல்லை. ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரெண்டு அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு தொப்புன்னு விளறான். இந்த பக்கம் முதன்மை மந்திரி தான் அரசர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, இந்த கப்பலில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணலாம், நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்னது இனிஷியேட் பண்ணதே முதன்மை மந்திரி தான். இப்போ இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா அது எப்படி நடந்தது, நீங்கள் அப்படின்னு பாதுகாப்பு பண்ணாமல் இருந்தீங்க, உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அவரும் விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அரசர், சரி உங்களை நான் வந்து இப்போ சந்தேகத்திற்கு அடிப்படையில் தான் வச்சுருக்கேன், பட் என்னால் அதை நிரூபிக்க முடியல, என் ஆதாரங்கள் இல்லை, உங்கள் மேலே நான் சந்தேகமே பட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆதாரங்களை எங்கிட்ட கொண்டு வந்து காட்டணும், அந்த கப்பலை நடந்தது முழுவதுமே ஆக்சிடென்ட் தான், உங்களோட நாலேஜ் இல்லாமல் தான் நடந்தது அப்படின்னு நான் நம்புகிற மாதிரி சில ப்ரூஃப் எனக்கு கொடுங்க, அது வரைக்கும் நீங்கள் முதன்மை மந்திரிங்கிற பதவியிலையும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லை, இப்பொழுதுக்கு உயிர் தப்பிச்சது மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அந்த லிசி பொண்ணை மாஸ்க் போட்டவன் கட்டி வச்சு அடிக்கிறான்.
என்ன அந்த வெண்ணு நீயும் சேர்ந்து எங்கிட்டயே விளையாடுறீங்களா? அந்த மலை உச்சியில அவனை பிடிச்சப்போ ஒரே ஒரு அம்பு போதும், அவங்க ரெண்டு பேரையும் முன்னால் இங்கே கூப்பிட்டு வந்திருக்க முடியும், இல்லைன்னா கொண்டு போட்டிருக்க முடியும். அதை விட்டுட்டு விட்டுட்டேன், உனக்கு என்ன வெண்மேல ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சாட்டையில் அடிச்சு தோலையே உரிச்சிடுறான். இந்த பக்கம் குகையில தான் காட்டுறாங்க, வெண்ணுன்னு கண்ணே முழிக்கல, ஃபீவர் வேற அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஒரு புறாக்கால இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் எழுதி அந்த அரண்மனைக்கு இவங்க தூது விடுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஒயிட் வராங்க. ஒயிட் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒயிட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பட் அவருக்கு லேட்டாக தான் ஹீரோயின் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒயிட்டுக்கு தெரிய வந்திருக்கு. எப்போவுமே எனக்கு எதாவதுனா உடனே வந்துடுவீங்க, இந்த முறை லேட்டாக வந்திருக்கீங்க, உங்களை நான் பிளேம் பண்ணல, இது சிஸ்டம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு அதை விட நிலைமை மோசமாக இருக்குது. பக்கத்தில் யுவான் தான் இருக்கான். ஹீரோ கண்ணு முழிச்சதும் கேட்குற முதல் வார்த்தை ஹீரோயின் எங்கே அப்படிங்கிறது தான். பட் ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக அவன் எங்கே சேஃபாக இருப்பா, அவன் நினைவு தெரிஞ்சதும் அவன் வந்துடுவா, இல்லைன்னா நமக்கு தகவல் கொடுப்பாடா அப்படிங்கிறப்போ கியூகி வந்து அலறாங்க. ஹீரோ வந்துட்டு நீ அல்லாத உன்னோட மிஸ்லேடி நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமாக அந்த முதன்மை மந்திரி கூடயே ஒரு பாடி கார்டு இருப்பான் இல்லைங்களா, அவன் குயினை பார்க்க வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு முதன்மை மந்திரி தான் அனுப்பிச்சாங்க, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நீங்கள் ஒரி பண்ண வேண்டான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போக பின்னாடியே கிங்கு வராரு. அங்கே வந்திருக்கிறது கிங் அப்படிங்கிறது தெரியறது இல்லை. என்ன ஏதாவது நியூஸ் சொல்ல மறந்துட்டியோ அப்படின்னு திரும்புகிறப்ப தான் அங்கே நிற்கிறது அரசர் அப்படிங்கிறதே இந்த ராணிக்கு தெரியுது. ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறான், யாரோ வந்துட்டு போனாங்களே அப்படிங்கிறதுக்கு அது ஒன்றும் இல்லை, சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் எட்டு வர சொல்லியிருந்தா அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்படியே அரசர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறப்போ என்னதான் இருந்தாலும் முதன்மை மந்திரி அவர் பொண்ணை உங்கள் தம்பிக்கு கொடுத்துருக்காங்க, அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அந்த கப்பல் அவங்க பொண்ணும் தானே இருந்தா, ஓன் ஃபேமிலி யாராவது ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்க. அந்த கப்பலில் நடந்த விஷயங்களை வச்சு பார்க்குறப்போ நினச்சே பார்க்காத பயங்கரமானதெல்லாம் நடந்திருக்கலாம், ஏன் உயிர் போயிருக்கலாம், என் தம்பி உயிர் போயிருக்கலாம், இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே இறந்து போயிருக்கலாம், என்ன நடந்திருக்கும், சும்மா அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேன், அவன் பொண்ணு கொடுத்துருக்கான் அப்படின்னா அவனை சந்தேகப்படக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது, நான் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வச்சிருக்கேன், அதனால தான் ஜெயிலில் போடல, அவர் இன்னசென்ட்னா ப்ரூஃப் பண்ணட்டும் அப்படிங்கிறப்போ இவரோட பர்சனல் மெய்டு வந்து என்னமோ ஒன்று ராஜா காதில் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, என்னன்னு குயின் கேட்குறதுக்கு என் கூட வான்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோவுக்கு ரொம்ப முடியாத நிலை, அவர் ஒரு ரெண்டு செகண்ட் எழுந்திரிச்சு நின்னா கூட தொப்புன்னு விழுந்துடுறாரு, அந்த அளவுக்கு அவர் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்லாம் வந்து பாக்குறாங்க, முக்கியமான ஒரு ஹெல்ப் வேணும், அதை வச்சுதான் மருத்துவம் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற யுயாங், இவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இவனும் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான், நான் கொண்டு வரேன்னு சொல்றான். இந்த பக்கம் ஒயிட்டோட ஹெல்ப்போட வெண்ணை ஒரு மருத்துவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க ஹீரோயின். அந்த மருத்துவர் வெண்ணுக்கு வந்து மருத்துவம் பாக்குறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு தெரியல, நான் எல்லாருக்கெல்லாம் மருத்துவம் பார்க்க மாட்டேன், எனக்கு தோன்றவங்களுக்கு தான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் எப்படி எப்படியோ முயற்சி பண்ணி கடைசியில் அவரை வந்து ஒத்துக்க வச்சிடுறாங்க மருத்துவம் பார்க்கறதுக்கு. சரிம்மா நான் மருத்துவம் பார்க்குறேன், பட் அதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சில மூலிகைகள் இருந்தால் தான் மருத்துவம் பார்க்க முடியும், அதை எடுத்துகிட்டு வான் சொல்லி ஹீரோயின் அனுப்பிச்சதுக்கு அப்புறமாக வெண்ணை செக் பண்ணிவிட்டு, நீ ஒரு பர்ஷியா நாட்டை சேர்ந்தவன், உன்னோட கண்ணோட நிறம் மாறி வேற யாருக்கும் காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ ஒரு மூலிகை சாப்பிட்டுட்டு இருக்க, இது அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு இவன் தெரியாதுன்னு சொல்கிறான். இந்த பாடிகார்டு வெண் இன்னும் பர்ஷியா நாட்டை சேர்ந்தவன், நாட்டுக்குள்ள இருக்கிறதே பர்ஷியா நாட்டு தன்னோட சொந்த நாட்டோட மக்களுக்கு நடந்த அந்த கொடூரத்துக்கு பழி வாங்கறதுக்காக தான் அப்படிங்கிறது இன்னும் ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயின் மூலிகையெல்லாம் பறிக்கலான்னு வர்றப்போ சில பறவைகள் பறக்கிறத பார்த்துட்டு இன்னும் ஏன் நியூஸ் வரல, ஹீரோ எப்படி இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோ கூட இருக்கிற ஞாபகமா வருது, கத்தி கத்தி கூப்பிடுறாங்க, சிஸ்டம் லார்ட் பிளீஸ் வாங்க, எனக்கு போதும், நான் வந்து எக்ஸிட் ஆகணும், அந்த ஷிப்பில் நடக்கக்கூடிய செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் தானே சொன்னீங்க எக்ஸிட் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளீஸ் வாங்கன்னு கத்துறாங்க. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த பக்கம் லிஸி அவ்வளோ அடி வாங்கினாலும் எந்த மலையிலேருந்து கீழே வந்து வெண் விழுந்தாலும் அங்கே வந்து பார்க்குறாங்க, ஒரே ரத்தமாக இருக்குது, வெண்ணிக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பதறா. இந்த பக்கம் வெண்ணோட ரகசியத்தை மருத்துவர் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் அவகிட்ட சொல்லிடாதீங்க அப்படிங்கிறப்போ உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதுக்கும் மேலே போயிட்டு நீ யார் என்னன்னு ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுறதுக்குள்ள எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க, ஹீரோ பார்க்கறதுக்காக முதன்மை மந்திரி வந்திருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை ஹீரோ தான் பார்த்துட்டு இருந்தாங்க, கல்யாணமானதுக்கு அப்புறமாக தன் ஃபாதர் இல்லா கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இவர் மேலே சந்தேகம் இருக்கிறதுனால அரசர் அந்த பொறுப்பை எடுத்து ஜோன் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஜோன் ஜஸ்ட் ஹீரோ பார்க்க வந்திருக்கான்னாலும் விசாரிக்கிறதுக்காக, இவரும் அங்கே வந்திருக்காங்க, என்னோட பவர் எனக்கு திரும்பி வேணும்னு கேட்கறதுக்கு இது அரசரோட முடிவு, திருப்பியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை பற்றியெல்லாம் பேசுகிற நிலமையில ஹீரோ இல்லை, ஹீரோ கிட்ட சொல்லி எகைன் அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட பவர் வாங்கணும்னு தான் முதன்மை மந்திரி வந்திருக்காரு. பட் இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்டு இதில் பஞ்சாயத்து பண்ணுறதுல இப்போ ஹீரோக்கு மனசே இல்லை, ஹீரோட மனசு ஃபுல்லாக ஹீரோயின் நல்லா இருக்காளா உயிரோடு இருக்காளா அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த பக்கம் அரசருக்கு ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ மேலேயே நம்பிக்கை வருது, அரசரும் ஹீரோவும் அண்ணன் தம்பிங்க தான், ஆனால் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க கிடையாது, அப்பா ஒன்று அம்மா ரெண்டு பேர்,
பட் இருந்தாலும் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க மாதிரி தான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க பாசமாக இருக்காங்க. ஒரு செகண்ட் என் தம்பியே எடுத்துக்கு வர்றதுக்காக தான் இத்தனையும் பண்ணியிருப்பான்னு அரசர் யோசிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படி யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கான காரணம், அரசரோட நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் இருக்குவாங்க, அது அரச முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதை அரசராக இருக்கிறவங்க யார்கிட்ட வேணால் கொடுக்கலாம். ஸோ தன்னோட கடைசி காலத்தில் எப்போ சாக போகிறோம் அப்படின்னு நாட்களை எண்ணிட்டு இருந்தப்போ அடுத்த அரசனாக போகிறது தன்னோட மூத்த பையன்தான் அப்படிங்கிறத அறிவித்ததுக்கப்புறம் தன்னோட ரெண்டாவது பையனான நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த அரச முத்திரையை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த முத்திரையை இருந்தால் மட்டுமே போதும், அதை காட்டியே எல்லா பவரையும் ஹீரோவால் கெயின் பண்ணிக்க முடியும். ஏன் ஈவன் அரசரை கூட ஆகலாம். அந்த முத்திரையை காமிச்சு அரசரே நீங்கள் உங்கள் பதவி விட்டு போங்க, நான் அங்கே வர்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ அது ரொம்ப சிம்பிளான வழி. அவ்வளோ பவர்ஃபுல்லான கடைசியாக இறந்து போகிறதுக்கு முன்னாடி ராஜா கொடுத்த அந்த முத்திரையே அவங்ககிட்ட இருக்கிறப்போ அதை விட்டுட்டு என்னை கொலை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கப்பல் அந்த மாதிரி சில்லியாலாம் பிளான் பண்ணியிருக்க மாட்டான். என் தம்பியை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவரோட பர்சனல் மெய்ட் வந்து சில தூதெல்லாம் புறா மூலியமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே ஃபுல்லாக சில பேப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. எப்படி என் தம்பி இருக்கா அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் நல்லபடியாக சரியாகணும். இந்த ஊரில் எந்த மூளை முடுக்கில் வைத்தியர் இருந்தாலும் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து அவனை காட்டு, நான் இப்போவே அதுக்கான ஆர்டரை போடுறேன் அப்படின்னு சொன்னதை அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பேப்பர் எல்லாம் பார்க்குறப்போ ஒரே ஒரு ட்ரெஸ் பீஸ் மட்டும் இருக்குது. என்னது எல்லா நியூஸும் பேப்பரில் வந்திருக்கு, இது மட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு எடுத்து பார்த்தா அந்த துணியில் எழுதி அனுப்பிச்சது நம்ம ஹீரோயின். அப்போது ஹீரோயின் இறந்து போகலை, உயிரோடு தான் இருக்கா. அவள் உயிரோடு இருந்தால் அவையே ரிட்டர்ன் வரல. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு கூட தகவல் சொல்லாமல் ஏன் நம்மளுக்கு தகவல் சொல்கிறா? இது சரியில்லையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அரசருக்கு இன்னுமே அதிகமாக முதன்மை மந்திரி மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் சந்தேகம் வருது. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேங்க. இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, என்னோட ட்ராமா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க், என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.